ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சாம்பிராணி போக போடும்போது என்ன பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம சாம்பிராணி போக போட்டால் வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவில்கள்லேயும் வீடுகள்லேயும் வந்து சாம்பிராணி புகை வந்து போகிறத நம்ம பார்த்துருப்போங்க. அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா கட்டி சாம்பிராணி, பவுடர் சாம்பிராணி தான் போட்டுட்ருந்தாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் டேஸில் பார்த்திங்கன்னா அது போகிறதுக்கு வந்து நமக்கு அனல் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் வந்து டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து வீட்டில் வந்து நறுமணம் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் இல்லாமல் வீட்டில் வந்து மனசு அமைதியாக இருக்கும். வீட்டில் வந்து வீடு அமைதியாக இருக்கும், மனசு அமைதியாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து இது பாசிட்டிவ் எனர்ஜி வந்து க்ரியேட் பண்ணுங்கள் இந்த சாம்பிராணி. பெண்கள் தலை குளிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போக போகிறத பார்த்துருக்கோங்க. அப்படி போகிறதுனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து தலைபாரம், தலையில் தண்ணி கோர்க்கிறது எல்லாமே பிரச்சனையாக இருக்குங்க ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சாம்பிராணி புகை போட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லதுங்க. அதே சமயத்தில் பெண்களோட கூந்தல் பார்த்திங்கன்னா அவ்வளோ நறுமணமாக இருக்குங்க. இப்போ நம்ம வீட்லேயே ஐஸ்வர்யம் தரக்கூடிய சாம்பிராணி பவுடரை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பிராணியோட ரெண்டு பொருட்களும் சேர்த்து சொல்லியிருக்கேங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா அரச இலை பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமான இலைன்னே சொல்லலாங்க. அரச மரத்தோட இலையில் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குங்க. நான் ஆல்ரெடி வந்து அரச மரத்தோட பலன்கள் என்ன, அது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதை வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அரச மரக்காற்றை நம்ம சுவாசிச்சுட்டு வரும்போது நம்மளோட உடல் பார்த்திங்கன்னா நல்லா புத்துணர்ச்சியாக இருக்குங்க. அதாவது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளோட அரச மரக்காற்று. அரச மரத்தோட இலையை மரத்துலேருந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் கத்தி வச்சோ அல்லது நெகத்தை வச்சோ நம்ம வந்து பிடுங்கக்கூடாதுங்க. ஒன்றா இளம்பாக இருக்கிற, இலசாக இருக்கிற இலையை வந்து நம்ம டப்புன்னு பிடுங்கினா அப்படின்னா அது டக்குன்னு எடுத்தால் வந்து வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா காற்றுல அசைஞ்சு மரம் அசைஞ்சு கீழே விழுகும் பார்த்திங்கன்னா இலை, அந்த இலை எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி கத்தியோ இல்லை நெகமோ பட்டுச்சுன்னா அதோட பவர் வந்து போயிடுங்க, அதை இலையோட பவர் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேங்க. சாம்பிராணி போடுறதுக்கு வந்து நம்ம இலையை வந்து நிழல் காய்ச்சலில் காய வைக்கணுங்க. காய வச்சு மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணக்கூடாது. நல்லா காஞ்ச இலையை நம்ம கையில் வச்சு கசக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தூள் விழுகும், அந்த தூளை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக வந்து பிச்சுக்கலாங்க, கையிலே பிச்சுக்கலாம், அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. அடுத்ததாக ரெண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி இலையுடைய விதை தான் யூஸ் பண்ணணுங்க. மருதாணி விதைக்கு பார்த்தீங்கன்னா நம் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து போக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து மருதாணி விதை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் மருதாணி இலை பவுடர் வந்து கடைகள் வந்து பேக்கெட் பண்ணி விற்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மருதாணி விதை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் மருதாணி பவுடர் யூஸ் பண்ண சொல்கிறேங்க. மருதாணியோட விதையை நம்ம கையில் கசக்குனாலே போதுங்க, அது வந்து தூள் தூளாக போயிருங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரச இலை பவுடரையும் மருதாணி விதை பவுடரையும் வந்து ஒன்றா போட்டு கலந்து வச்சுக்கோங்க ஒரு கண்டெய்னரில், அட்டைட் கண்டெய்னரில். நீங்கள் எப்போ சாம்பிராணி போடுறீங்களோ, அதாவது செவ்வாய் வெளியிலிருந்து சாம்பிராணி போடுவீங்க, அப்போ சாம்பிராணி போடும்போது சாம்பிராணியோட கலந்து இந்த பவுடரையும் சேர்த்து போட்டு சாம்பிராணி தூபம் காட்டுனீங்க அப்படின்னா உங்கள் வீடு முழுவதுமே ஐஸ்வர்யம் பெருகும், தன லாபம் அதிகரிக்குங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நம்மளோட அரச இலைக்கும் நம்மளோட மருதாணி விதைக்கும் வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்குங்க. அரச மரத்தோட இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தன லாபத்தை வந்து வீட்டுக்குள்ளே அஷ்டலட்சுமியையும் வர வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மருதாணி விதைக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை போக்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொண்டு வரத்துக்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் வந்து சந்தோஷம் நிலச்சி இருக்குங்க. சாம்பிராணி வந்து நம்ம தணலில் தான் போடுவோங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து தணல் கிடைக்கிறது ரொம்பவுமே சிரமம். அப்படி இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணியை ஃபுல்லாக பொருத்தி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்து எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த தணல் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த தணலில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாம்பிராணி கூட போட்டு நம்ம வீடு ஃபுல்லாக காட்டலாங்க. அப்படி காட்டும்போது கூட நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க.
நம்ம எப்பவும் வீட்டில் போடக்கூடிய சாம்பிராணியோட ரெண்டு பொருட்கள், அதுவும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ரெண்டு பொருட்களை வந்து ஆட் பண்ணி இந்த சாம்பிராணி பவுடர் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடே வந்து நல்ல ஐஸ்வர்யம் பெருகுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ எனர்ஜி கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.